டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சல்மோன். நான் இப்போது ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், நிறைய பேர் அது என்ன, அது என்ன ட்ரிப், அதுக்கு என்ன பண்ணும், அது என்ன பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றியான ஒரு ஷார்ட் நோட் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். அதான், நம்ம வந்து எந்த வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், பட் அந்த வேலைகளை நமக்கு போதுமான அளவு வருவாய் வருதா, வருமானம் வருதான்னு கேட்டால் இல்லை, ரைட்டுங்களா? எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு தேவைப்படுது. ஆனால் இது என்ன, நான் பண்ணக்கூடிய சேம் பிஸ்னஸ் தான், வெஸ்டேஜ் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாருக்குமே நான் வெஸ்டேஜ் பண்ணுறேன்னு தெரியும். அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நபர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பிஸ்னஸை, பட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெஸ்டேஜை பொறுத்த அளவில் இங்கே ரெகுலர் யூஸ் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்துது எல்லாமே இங்கே இருக்குது. டீ தொழிலிருந்து தேயிலை எண்ணெய், சோப்பு, பேஸ்ட், தடவோட கிருளிக்கோடு, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது நம்ம அத்தியாவசிய பொருட்கள்னு பார்த்தாலே ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும் சராசரி ஒரு 40 மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. அதை தாண்டி அக்ரி கேட்டகரி ப்ராடக்ட் இருக்குது, ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்குது, ஏர் பியூரிஃபயர் இருக்குது, வாட்டர் பியூரிஃபயர் இருக்குது. கணக்கு பார்த்தா டோட்டலாக 360 பொருள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கோம்னு கேட்டால் எஸ், நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் வாங்கினதுக்கு நம்ம எந்த விதமான சலுகைகளும் எந்த விதமான லாபமும் நமக்கு யாருமே கொடுத்துடல. ஆனால் வெஸ்டேஜ் நிறுவனம் நமக்கு தர்றாங்க. அப்போ இதில் இணைஞ்சு நம்ம இதில் வாங்குறதுக்காக நம்ம உள்ளே சேர்றதில் இங்கே எந்த விதமான முன்கட்டணமும் இல்லை. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை, டார்கெட் இல்லை, ரினீவல் பாலிசி இல்லை. அப்போ வெறுமே நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நியர்பை வெஸ்டேஜ் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வாங்குறதுனாலேயே நீங்கள் இதில் நிரந்தர விநியோகஸ்தர் ஆகிடுறீங்க. இது ஒன்று. அப்போ நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் உள்ளே வர்றீங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்குறீங்க. இந்த மாதம் நீங்கள் ஒரு 100,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறீங்க. 100,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் நான் எப்படியா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிம்பிள், நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சுற்றி உள்ளவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கடையில் எங்கேயோ பொருட்களை வாங்கினாங்க. ஒரு 3,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு 30 வந்துட்டால் கூட நியர்பை ஒரு 100,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் வந்துட்டு, ரைட்டுங்களா? அப்படி பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன், பண்ண வச்சிடறீங்க. இல்லை 10,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் நானும் வாங்குகிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கவங்க வாங்கி கொஞ்சம் செல்ஃபாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ், ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குகிறோம். கெட்டு போகிற பொருளோ, அழுகி போகக்கூடிய பொருளோ இல்லை, தான் வீட்டுக்கான பொருளோ ஒரு 3,000 ரூபாய்க்கு பயன்படுத்தினா கூட 3 10,000 ரூபாய்க்குள்ளே பொருள் தீர்ந்து போகிறது, ரைட்டுங்களா? அப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 15 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சா கூட ஒரு 1,50,000 ரூபா 1,60,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் வந்துடுது. நமக்கு அந்த மாதமே 15,000 ரூபா இன்கம் வந்துடுது. நம்ம ஃபஸ்ட்டு மந்த் எலிஜிபிள் ஆயிரும், நவம்பர் மந்த். இது இந்த மாதம் மட்டும்தான், இந்த மாதம் யாரெல்லாம் உள்ளே இணைகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் சேம் எல்லாருக்கும் வீட்லேயும் டீ தூள் தீரும், சோப்பு தீரும், எண்ணெய் தீரும், பேஸ்ட் தீரும், எல்லாமே தீரும், எல்லாமே எங்கேயோ வாங்கி தான் ஆகணும். அப்போ அவங்கவுங்க வீட்டுக்கான பொருட்கள் அவங்கவுங்க வாங்கிட்டாலே நடந்த பிஸ்னஸ் அப்படியே நடந்துடும். அப்போ டிசம்பர் மந்தும் மெயின்டன் ஆயிரும், அதே மாதிரி ஜனவரி மந்தும் மெயின்டன் ஆயிரும். டோட்டலாக 3 சேர்த்து கணக்கு போட்டால் 3,00,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க ஃபாரின் ட்ரிப்புக்கு. பிப்ரவரி மந்த் உங்களை இலவசமாக சராசரி ஒரு 65,000 ரூபா பேக்கேஜ், ஸ்டார் ஹோட்டலு, ஸ்டார் ஹோட்டலில் தான் ஸ்டே, ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பாடு, அதை தாண்டி அவுட்டோர் விசிட்டிங் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 5 நைட்ஸ் 4 இரவுகள் பேக்கேஜில் உங்களை ஃப்ரீயாக தாய்லாந்து கூட்டு போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 3,00,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸை பண்ணுறோம், ஒரு 30,000 ரூபா பக்கத்தில் நமக்கு இன்கமாக வந்துடுது, அது போக ஒரு 65,000 ரூபா பேக்கேஜில் ஃபாரின் ட்ரிப் அப்படின்னா 3,00,000 ரூபாய்க்குள்ளே பிஸ்னஸ் பண்ணும்போது 1,00,000 ரூபா நமக்கே வந்துடுதுங்க. அது போக டீமில் உள்ள ஒருத்தருக்கும் இன்கம்னு பார்க்கும்போது ஒரு மிக 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 பெரிய லாபம். இதை யாரும் நழுவ விட்டுறாதீங்க. இன்னும் இதை விட டீட்டெயிலாக உங்களுக்கு தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாழ்க வளமுடன், நன்றி.